என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லக்கா. ஹே, அப்படின்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? உன் சின்ன சின்ன அசைவு கூட எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு சொல்ல. இல்லக்கா, ரொம்ப காஸ்ட்லியா பர்ச்சேஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. இந்த அறிவு துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப வந்து சொன்னா எப்படி? அக்கா, நீங்க தானே எடுக்க சொன்னீங்க. சொன்னா உன் பட்ஜெட் என்ன? இதெல்லாம் தாங்குமான்னு யோசிக்க மாட்டியா? என்ன பயந்துட்டியா? இங்க பாரு, டிரெஸ்ஸிங்ங்கிறது ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சைக்காலஜிக்கல் விஷயம். நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கப்ப தான் உனக்கே தெரியாம ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். மானத்தை மறைக்க மட்டும்தான் துணினா வெறும் இலை தழைய கட்டிட்டு போலாமே. அப்புறம் எதுக்கு சல்வாரு, ஜீன்ஸ், காக்ரா சோளின்னு விதவிதமான ட்ரெஸ்ஸுங்க? விதவிதமான கம்பெனி வேற. அது வேற ஒண்ணும் இல்ல, நாமெல்லாம் அப்படியே பழகிட்டோம். இது ஒரு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. லட்ச ரூபாவை கையில கொடுத்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னா கூட இப்படிதான் நமக்கு யோசிக்க தோணும். பட்னி கிடந்தா கூட நம்ம வறுமை நம்ம ட்ரெஸ்ல தெரியக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா நச்சுன்னு இருக்கணும். புரியுதா? ஆமா மாதிரியும் இருக்கு, இல்லன்ற மாதிரியும் இருக்கு. அடி வாங்குவ, நான் சொன்னா ஆமான்னு தான் சொல்லணும். சூர்யாக்கா. ஹே சூர்யா, பாரு. என்ன இந்த பக்கம், எப்படி இருக்கேன் அக்கா? கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். இது என்னோட அக்கா, இது எங்க அக்கா வீட்டுக்காரர், தங்கச்சி. ஹலோ. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஐடில ஒர்க் பண்றாங்க. இவங்க பிந்து அக்கா, என் கூட பேக்கரியில ட்ரைனிங்ல இருக்காங்க. பர்ச்சேஸ்ல முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுக்கா. அம்மா, நீங்க என்ன இந்த பக்கம்? அது ஏன் கேக்குற? உங்க அக்காவுக்கு ஹோட்டல் ஹோட்டலா சுத்தி காமிக்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியமான வேலையா இருக்கு. ஏன், ஹோட்டல் பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்க போறீங்களா? நீ வேற, ஒவ்வொரு ஹோட்டலையும் புதுசா ஒரு டிஷ்ஷ சாப்பிட்டுட்டு அதை வீட்டுல வந்து செஞ்சு பாக்கா. அதான். அப்ப உங்க நிலைமை ரொம்ப பாவம் தான். ரெட்டிப்பு பாவம்னு சொல்லு, ஹோட்டல்ல சாப்பிட்டதே வீட்லயும் சாப்பிடணும்ல. சும்மா இருங்க சூர்யா, நீயும் வா, எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா. ஏய் சும்மா வா. இல்லக்கா ப்ளீஸ், வேண்டாம். உத வாங்குவேன், நான் கூப்பிட்டா வரமாட்டியா? அம்மா தாயே, தயவு செஞ்சு வந்துரு. இன்னைக்கு நீ வந்துதான் என்ன காப்பாத்தணும். வாங்கக்கா போலாம். ஹே நாயத்து, பரவாயில்ல, வாங்க வாங்க, ஏறுங்க. வாங்க உட்காருங்க. என்ன சூர்யா, இவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. வாய திறந்து நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க, இப்ப என்னன்னு தெரியல திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன், என்னாச்சு? இல்ல, ஒரு தடவை பாக்காதவங்க கிட்ட கூட கடன் வாங்குற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுவேன். நீங்க வேற ஐடி கம்பெனில இருக்கீங்களா? அதான் எவ்வளவு கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க கேரக்டரே இப்படிதான், எதை செய்ய மாட்டாங்களோ அத பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. சூர்யா, இவங்க ரெண்டு பேரியும் ஈஸியா ஏமாத்திரலாம். சூர்யா, முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஹலோ, ஏமாத்தி பறிக்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லங்க. அப்போ இருந்தா ஏமாந்துருவீங்க அப்படிதானே? ஐயோ, இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் போல இருக்கே. சரி, என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எப்போ ஹோட்டல்ல ஜாயின் பண்ணீங்க? பேசவே கூடாது போல இருக்கே. என்ன சாப்பிடுற நித்யா? எனக்கு தோசை போதும். ராஜினி, அண்ணி என்ன சொல்றாங்களோ அதே போதும்ண்ணா. அண்ணி கூட சேர்ந்துட்டியா? சூர்யா, நீ என்ன சாப்பிடுற? அவங்க எல்லாம் என்ன ஆர்டர் பண்றாங்களோ அதே தான் எனக்கும். சரி, உங்களுக்கு? என்னாச்சுடா? பாத்தியா, என்ன கல்யாண மண்டபத்துல நிக்க வச்சு கேவலப்படுத்தின உட்காந்துருக்கா. இப்ப வரைக்கும் அந்த அசிங்க என்ன விட்டு போகலடா. இப்ப என்னடானா, என்ன நக்கல் பண்ற மாதிரி அவன் கூட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப என்ன, கலாச்சி விட்டுலாமா? அவ பண்ண காரியத்துக்கு நானே அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்குறவா?
என்ன சூர்யா, நான் உன காலேஜ் விட்டு நிறுத்தின அப்புறம் கூட படிச்சுட்டே இருக்க போல? என்ன பாபு சார் நல்லா சொல்லித்தரா? ஹலோ, என்ன பேசுற? என்னப்பா நீயே இப்ப கோச்சுக்கிற? ஆனா நீ சரியான மச்சக்காரன்டா, டக்கு டக்குன்னு பொண்ணுங்களெல்லாம் கவுத்துறற. இது யார் இந்த புது வரவு? ஹலோ, யார் யா நீ? என்ன கலாட்டா பண்றியா? சார், என்ன சார் பிரச்சனை? ஹலோ, நீ யாரியா? நான் ஹோட்டல் மேனேஜர். என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? இது டீசென்டான ஆளுங்களை வந்து போற இடம் நினைச்சா? ஒருத்த நாலு பேரை தள்ளிட்டு வந்து உட்காந்துருக்கான், இது என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா? யாருன்னு தெரியாம கை யாரடி அவ? அது ஒரு பெரிய கதைக்கா, அப்புறமா சொல்றேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வா ராஜி, வா சூர்யா. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர் பக்க போலாமா? அதெல்லாம் வேணாம். அப்புறம் போட்டு வச்ச சாதம் அப்படியே இருக்கு. நான் தான் எதுவும் இல்லைன்றல, ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அம்மா, நட்ராஜ் வரான், வந்து நான் எங்கன்னு கேட்டா இல்லைன்னு சொல்றேன். டேய், என்னடா இதெல்லாம்? சொன்னதை மட்டும் செய். பாப்பா நட்ராஜ். மா, ஷாம கொஞ்சம் கூப்பிடுங்களா. அவ இல்லையப்பா, வெளியில போயிட்டானே. வெளியம்மா? இப்ப இல்ல, அவ யாரையோ பாக்கணும்னு சொல்லி அப்பவே புறப்பட்டு போயிட்டான்ப்பா. சரிங்கம்மா, அவன் வந்தா முக்கியமான பேங்க் விஷயம் அர்ஜென்டா பேசணும்னு சொல்லுங்க. நான் வரமா. நினைச்சேன் என்னங்க நீங்க, தலையும் புரியாம வாளும் புரியாம பேசுறீங்க? உன் அருமை மகனையே கேளு, அவரே சொல்லுவாரு. ஏங்க, நீங்களாவது புரியும்படியா சொல்லி தொலைங்களேன். இந்த சாரு ஏன் அந்த பெரிய சாரை பார்க்க மாட்டேன்ட்டாரான்? அதானே எனக்கும் புரியல. படிப்பையும் விட்டு கொடுத்தாரு, பைக்கையும் விட்டு கொடுத்தாரு, இப்ப வாழ்க்கையே விட்டு கொடுக்கறாரு. உண்மையா இல்லையானு அவங்கிட்டே கேளு. என்னங்க சொல்றீங்க? நாம ஆசைப்பட்ட மாதிரி உன் பையனுக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. அது தெரிஞ்சுதான் இவர் இப்படி இடிஞ்சு போய் நிக்கிறாரு. இவங்கிட்ட இருந்து ஒவ்வொன்னா கைப்பற்றினான்ல, இப்ப நிவேதியோட மனசையும் களைச்சு அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். இதுக்கு தாண்டா இவன் கூட எல்லாம் சேராதுன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். இப்ப கூட அவன் ஓட்டிட்டு போறது நான் உனக்கு வாங்கி கொடுத்த பைக்கு. இந்த வீட்டுல இருந்ததை விட அங்க இருந்து புள்ள மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிய, இதுக்கு மேலயாவது உனக்கு நல்ல புத்தி வருதா?
ஆபீஸ்ல போச்சு. ராத்திரி பகல அவன் கம்பெனிக்கு உழைச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்னியடா. நல்லா நன்றிய காமிச்சான்ல. அவன் அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். தப்பு நம்மளோடது நினைச்சு இன்னியோட அவனை தலை முழுகு. எனக்கு நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், வார்த்தைக்காவது இனிமே அவன் சகவாசம் வேண்டான்னு சொல்றியா? இல்லப்பா, இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே கேக்குறேன். அப்ப நிவேதிதான் ஒத்து வந்தா பாப்போம், இல்லனா விடு. நமக்கு நம்ம பையன் லைஃப் தான் முக்கியம். போ, போய் வேலையை பாரு. போ. ஏங்க, இங்க ரெண்டு கேன் மினரல் வாட்டர் இருந்ததே பாத்தீங்களா? ஏய், என்ன இதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டிருக்க? நீங்க தானே வீட்டுல இருக்கீங்க, அதுக்காக அதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் நல்லா பேசுங்க. மதியம் சாதம் குழஞ்சு போனா மட்டும் 1008 கேள்வி கேளுங்க. ரெண்டு கேன் வாட்டர் இருந்ததே பாத்தியா? ஆ, ஆமா, நான் தான் எடுத்தேன். போர் வாட்டர்ல குளிச்சா தலையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிடுது. அதான். என்னம்மா, நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஓ, உங்க பொருள் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும்ல. சாரி சாரி சாரி. அதுக்காக சொல்லம்மா, சமைக்கிறதுக்காக வச்சிருந்தேன். அதான் அதான் சாரி கேட்டேன்ல. இனிமே இப்படி நடக்காது. இல்ல அப்சரா, நீயே இதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பாருங்க, இத பெருசாக்காதீங்க. வேணும்னா மினரல் வாட்டர் வாங்கி கொடுக்கறேன். சஞ்சய், பாட்டி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா, மாத்திரை போடணும். இந்தாங்க பாட்டி. என்னப்பா போன காரியம், என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா? நான் தான் சொன்னேம்மா, சந்திரம்மா ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கை இதுல இருக்குல்ல. அதான் நீங்களே பாத்துட்டீங்களா? அப்புறம் என்னன்னு கூட கேட்டேன். இல்ல, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்தா கூட தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. பணக்காரங்க பணக்காரங்க தாமா, பொருத்தம் பார்க்கறதுக்குன்னு கேரளால இருந்து பெரிய மலையாள ஜோசியரை கொண்டு வந்துட்டாங்க. மாந்திரிகத்துல ஜோசியத்துல மலையாளி அடிச்சுக்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஜோசியரே ரெண்டு பேர் பொருத்தத்தையும் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் மட்டும்தான் அப்படிப்பட்ட பொருத்தம்னு சொல்லியிருக்காருமா? நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலப்பா. தோரை, ரொம்ப சந்தோஷங்கய்யா. இதே மாதிரி என்னங்க இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றும் டக்கு டக்குன்னு முடியணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. முதல்ல நாம போய் குலதெய்வன் கோயிலுக்கு பொங்கல் வச்சிடணுங்க. எப்படியோங்க, நான் பயந்த மாதிரி எதுவும் இல்லை. அது ஒண்ணே போதும். பாத்தியா சஞ்சய், உங்க அம்மா ஒன்னு நினைச்சுதான் கவலைப்பட்டா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவன் மூஞ்செல்லாம் பல்லா இருக்கு பாரு. அப்பா சொல்லுப்பா. அது ஃபைனலா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? திடீர்னு என்னப்பா, உனக்குதான் பொண்ணை பிடிச்சி போச்சு? இல்லப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்ப்பா. ஏதோ ஜாதகம் பார்க்க போறீங்கன்னு தான் சரின்னு சொன்னேன்.
இப்ப திடீர்னு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கே கல்யாணம் அப்படின்னு சொன்னா? எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். நான் சொன்ன நீங்க கேட்டீங்களா? இந்த பையன் எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது உண்மைதாங்க. போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. மா சும்மா இருமா. என்ன ஏண்டா அதட்ற? பின்னனமா, இந்த பொண்ணை பிடிக்கலனா உடனே இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு பேசுவியா? டேய் டேய், யாத்திரத்தை கலப்பாத, அப்புறம் நான் கொலகாரிய மாறிடுவேன். டேய் சும்மா இருக்கியா? இதுக்கு மேலயுமா? டேய் சும்மான்னு சொல்றல. ஏம்பா, காலையில உன்னை கேட்டப்போ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னியப்பா? அப்பா, அம்மா மாதிரி நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களாப்பா? இல்லப்பா, ஆனா திடீர்னு ஏன் பிடிக்காம போச்சு? அது சிட்டிலேயே பெரிய பணக்காரங்க, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, இதை தாண்டி வேற என்ன வேணும்? மனசுல எது இருந்தாலும் தயங்காம சொல்லிடுப்பா. அது இல்லப்பா, அது வந்து பாரு, இந்த பொண்ணு வேண்டாமா, விட்டுலாம்ப்பா. எதுக்காகவும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த பொண்ணு ஏன் வேண்டாம், அது தெரிஞ்சா நான் அடுத்த தடவை சரியான பொண்ணை பார்ப்பேன்ல. இல்ல நீ ஏதாவது பொண்ணை பார்த்து வச்சிருந்தா கூட பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. வேற என்னப்பா? அது பொண்ணை பத்தி எந்த குறையும் இல்லப்பா. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ப்பா, ப்ளீஸ். அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே? வேற எதுவும் இல்லப்பா. சரி நீ போ. சரிப்பா.